श्रीमद्वेदान्तरामानुजेति कृपयारङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विदेमनुगणं शिष्टदा पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वत्सं श्रीवराकं यतिवरमणकं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमणीन्द्रकृपात्तबोधं तत्पादेग्मसरसीरुकभृङ्गराजं स्त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिवरं संश्रये देशिकेन्द्रं श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ஸ்ரீவைஷ்ணவசம்பிரதாயத்தில் ஸ்ரீமத் நாதமுனி, ஸ்ரீமத் தியாமணமுனி, ஸ்ரீமத் ராமானுஜமுனி என்ற இந்த மூன்று யதீஸ்வரர்களும் முக்கியமானவர்கள். இவர்களில் உபய வேதாந்தங்களை வளர்த்ததில் தர்சனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரருக்கு முக்கிய பங்கு உண்டு. அதனாலேயே நம்ம சித்தாந்தத்தை இராமானுஜ சித்தாந்தம் என்று கூறுவதுண்டு. ஸ்ரீபாஷ்யகாரர் காண்பித்த வழியை பின்பற்றி பல கிரந்தங்களை இயற்றியும் அனுஷ்டானத்தின் மூலமாகவும் இராமானுஜ சித்தாந்தத்தை காத்து ரட்சித்தவர் பல ஆச்சாரியர்கள், சுவாமி தேசிகன் முதலானவர்கள். நம் சம்பிரதாயத்துக்கு முதல் கூடஸ்தர் நாதமுனி, ரெண்டாவது கூடஸ்தர் ஸ்ரீபாஷ்யகாரர், மூன்றாவது கூடஸ்தர் சுவாமி தேசிகன், நாலாவது கூடஸ்தர் திருக்குடந்தை தேசிகன். இப்படி ஒரு சுத்தமான உபய வேதாந்த சம்பிரதாயம் திருக்குடந்தை தேசிகனுக்கே சொந்தமாக அமைந்தது. திருக்குடந்தை தேசிகனும் ஆன்மீகம், ஜெயந்தி, பாரணாதி பரிஷ்காரங்களை எல்லாம் நம் சம்பிரதாயத்துக்கு அனுகிரகித்துள்ளார். இந்த சம்பிரதாயம் முனித்திரே சம்பிரதாயம் என்று பிரசித்தி அடைந்துள்ளது. திருக்குடந்தை தேசிகனின் சிஷ்ய பரம்பரைகள் பல உண்டு. அதிலே முனித்திரை சித்தாந்தம் என்று ஒவ்வொரு நாளும் திருநாமம் அனுசந்திக்கப்படுறது. ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கே இது அசாதாரணமாக இருக்கக்கூடியது. இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்ரீபாஷ்யகாரர் சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தார். சாக்ஷாத் சுவாமி என்று சொல்லக்கூடியதான வேதாந்த ராமானுஜ மகாதேசகன் திருநாராயணபுரத்திலே சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதரித்தார். அடுத்து இந்த சம்பிரதாயத்திலே சுவாமி திருக்குடந்தை தேசிகன் இடத்திலே காலக்ஷேபம் பண்ணதான மூன்று யதீஸ்வரர்களிலே வழுத்தூர் சுவாமி, ஸ்ரீரங்கம் சுவாமி என்று பிரசித்தமான வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், அவர் பிரபலமாக நம்ம சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணினவர், அதாவது வளர்த்தவர். இப்படி அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே அவதரித்தவர் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். இவருடைய அனுகிரகத்தினால் அவதரித்தவர் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன். யுவ வருஷம் 1935 ஆண்டு வைகாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய 86வது திருநட்சத்திர மகோத்சவமானது எல்லோரும் சேர்ந்து கொண்டாட முடியாததால் ஆச்சாரியனுடைய வைபவத்தை ஒரு சில மணித்துளிகள் உபன்யாச ரூபமாக அனுபவிக்க பிராப்தம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீபாஷ்யகாரர் சித்திரை திருவாதிரை, சாக்ஷாத் சுவாமி என்று சொல்லக்கூடியதான வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சித்திரை திருவாதிரை, ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அந்த ஆச்சாரியனால் அனுகிரகிக்கப்பட்டதான ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் வைகாசி திருவாதிரை. இந்த உபய வேதாந்த சித்தாந்தத்தை நன்கு ரட்சணம் பண்ணினவர் சுவாமி தேசிகன். இந்த ஆச்சாரியன் வழியை பின்பற்றி வரும் சம்பிரதாயமே ஸ்ரீ தேசிக சம்பிரதாயம்.
இந்த சம்பிரதாயத்தில் பல ஆச்சாரியர்கள் மகான்கள் அவதரித்துள்ளார்கள். இவர்களில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம பரம்பரையில் அவதரித்த ஆச்சாரியர்களின் ஞானானுஷ்டான வைராக்கியம் உலக பிரசித்தம். அதிலும் ஸ்ரீமத் வேதமார்க்கேத்யாதி ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் பகவத் ராமானுஜருக்கு பிறகு ஆசேது ஹிமாச்சலம் பாதசஞ்சாரம் செய்து சௌலபிய சௌசல்ய வாத்சல்ய தயை க்ஷமை முதலான குணங்களுடன் ஆச்சாரிய லட்சணத்திற்கு ஓர் இலக்கணமாய் எழுந்தருளியிருந்து பெரியாசிரமத்தின் புகழ் உலகெங்கும் பரவும்படியாக செய்த மகான். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தங்களிடம் அடைக்கலமாக வரும் சிஷ்யர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரமும் மந்திரோபதேசமும் கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபங்களும் சாதித்து ஒரு சேதனன் உய்யும் வழியான பிரபத்தி அனுஷ்டானத்தையும் செய்து வைப்பவர்களாக திகழ்ந்தார்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் பெரியாசிரமம் என்ற ஆச்சாரிய பரம்பரையானது பிரசித்தமானதற்கு ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் காரணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் தான் எழுந்தருளியிருந்த காலத்தில் சம்பிரதாய ரட்சணம் பண்ணது போலவே தொடர்ந்து சம்பிரதாயம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்டு ஸ்ரீமஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்ற ஆச்சாரிய ரத்னத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணினது நாம் செய்த பாக்கியம். ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவனுக்கு ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளிடத்திலே மிகவும் ஈடுபாடு உண்டு. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்து அதிபதியான பெரிய பெருமாள், பதின்மற்பாடிய பெருமாள், அப்படிப்பட்ட பெரிய பெருமாளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்றதான ஒரு ஆசை இருந்தது. அது எப்பேற்பட்டதான சொத்து? அந்த எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியது நித்திய விபூதி, லீலா விபூதி, உபய விபூதி நிர்வாகம் அவனிடத்தில் இருக்கக்கூடியது. அதை காட்டிலும் ஒரு சொத்து எது என்றால் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்றதான ராமானுஜர். அந்த சொத்தை தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனாலேயே காஞ்சி க்ஷேத்திரத்திலே வரதனிடத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்ததான ராமானுஜரை வரவழைத்து தன்னுடைய நிர்வாகத்தில் உள்ள நித்தி விபூதி லீலா விபூதி என்ற இரண்டையும் கொடுத்து இரண்டிற்கும் உடையவர் நீர்தான் என்று அனுகிரகித்து அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று உடையவரை தன்னுடைய சொத்தாக்கி கொண்டதால் அவருக்கு கொடுக்கப்பட்டதான உபய விபூதி நிர்வாகம் தனக்கே இருக்கும்படியாகவும் செய்து கொண்டார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சாரிய பரம்பரையில் ஆச்சாரியர்கள் சொத்தாக நினைப்பது ஸ்ரீ ரங்கநாத பாதுகையை. அந்த ரங்கனுடைய திருவடியையும் ரங்கனையும் ரட்சிப்பது பாதுகை. அப்படிப்பட்ட அந்த பாதுகாதேவியின் அனுகிரகத்தினால் பெரிய பிராட்டியாரோடு கூடின ரங்கனையும் அவருக்கு பிடித்த ராமானுஜனையும் நமக்கு சொத்தாக சேர்க்க வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்டு ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்ற ஆச்சாரிய சார்வபௌமரை நமக்கு அனுகிரகித்துள்ளார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை போற்றி உகப்பதும் புந்தியல் கொள்வதும் நமது கடமை. இப்படி நம் சம்பிரதாயத்தில் அவதரித்துள்ள எல்லா ஆச்சாரியர்களுடைய வைபவங்களையும் அனுபவிப்பதுதான் சிஷ்யர்களாகிய நம்முடைய கடமையாகும். அதற்கு ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளும் பூர்வாச்சாரியர்களும் அனுகிரகித்து நிறைவேற்றி வைக்கும்படி அவர்களுடைய திருவடிகளிலே தினமும் நாம் பிரார்த்திப்போம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ.